இறைவனின் ஆவி நிழலிடவே, இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே. என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே, இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே. என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். வறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும், அடிமைகள் விடுதலை அடைந்திடவும். ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறை சாற்றிடவும். என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. இறைவனின் ஆவி நிழலிடவே, இகமதில் அவர் புகழ் பகர்ந்திடவே. என்னை அழைத்தார், அன்பில் பணித்தார், அவர் பணியினை தொடர்ந்திடவே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமே. நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை திருத்தந்தையும் மறைவல்லுனருமான புனித பெரிய கிரகோரி அவர்களை நினைவு கொண்டு செபிக்க நமக்கு அழைப்பு தருகிறது. பேதுருவின் அரியணைக்கு உயர்த்தப்பட்ட புனித கிரகோரி ஆண்டவரின் திருமுகத்தை என்றும் தேடினார். அவருடைய அன்பின் சிறப்பில் வாழ்ந்தார். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வான தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வந்த இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. உம் மக்களை இரக்கத்துடன் கண்காணித்து அன்புடன் ஆண்டு வரும் இறைவா, திருத்தந்தை புனித கிரகோரியின் பரிந்துரையால் நீராட்சி பொறுப்பை ஒப்படைத்திருப்போருக்கு ஞானத்தின் ஆவியை அளித்தருளும். அதனால் புனித மக்களின் வளர்ச்சியே அருள் நெறியாளர்களின் நிலையான மகிழ்ச்சியாய் அமைவதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து அகற்று செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. முதல் வாசகம். மனித இயல்பை மட்டும் உடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்தில் இருந்த வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 10-16 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியாரே அனைத்தையும் துருவி ஆய்கிறார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அறிகிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை அவருள் இருக்கும் மனமே இன்றி வேறு எவரும் அறிய முடியாது அன்றோ. அவ்வாறே கடவுள் உள்ளத்தில் இருப்பதை அவர் தம் ஆவியே அன்றி வேறு எவரும் அறியார். ஆனால் நாம் இவ்வுலக மனப்பான்மையை பெற்றுக்கொள்ளவில்லை, மாறாக தூய ஆவியை கடவுளிடமிருந்து பெற்றுள்ளோம். இவ்வாறு கடவுள் நமக்கு அருளிய கொடைகளை கண்ணுணர்ந்து கொள்கிறோம். ஆவிக்குரியவர்களுக்கு ஆவிக்குரியவற்றை பற்றி விளக்கி கூறும்போது நாங்கள் மனித ஞானத்தால் கற்றுக்கொண்ட சொற்களை பேசுவதில்லை, மாறாக தூய ஆவியார் கற்றுத்தரும் சொற்களையே பேசுகிறோம்.
மனித இயல்பை மட்டுமுடைய ஒருவர் கடவுளின் ஆவிக்குரியவற்றை ஏற்றுக்கொள்வதில்லை. அவை அவருக்கு மடமையாய் தோன்றும். அவற்றை அவரால் அறிந்து கொள்ளவும் முடியாது. ஏனெனில் அவற்றை தூய ஆவியின் துணை கொண்டே ஆய்ந்துணர முடியும். ஆவிக்குரியவரோ அனைத்தையும் ஆய்ந்துணர்வார். எவரும் அவரை ஆய்வுக்கு உட்படுத்த முடியாது. ஆண்டவருடைய மனதை அறிபவர் யார்? அவருக்கு அறிவுரை கூறுபவர் யார்? நாமோ கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர். எளிதில் சினம் கொள்ளாதவர். பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மை செய்பவர். தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவரே, நீர் உருவாக்கிய யாவும் உமக்கு நன்றி செலுத்தும். உம்முடைய அன்பர்கள் உம்மை போற்றுவார்கள். அவர்கள் உமது அரசின் மாட்சியை அறிவிப்பார்கள். உமது வல்லமையை பற்றி பேசுவார்கள். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். மானிடருக்கு உம் வல்லமை செயல்களையும் உமது அரசுக்குரிய மாட்சியின் பேரழியையும் புலப்படுத்துவார்கள். உமது அரசு எல்லா காலங்களிலும் உள்ள அரசு. உமது ஆளுகை தலைமுறை தலைமுறையாக உள்ளது. பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். ஆண்டவர் தம் வாக்குகள் அனைத்திலும் உண்மையானவர். தம் செயல்கள் அனைத்திலும் தூய்மையானவர். தறிக்கு விழும் யாவரையும் ஆண்டவர் தாங்குகின்றார். தாழ்த்தப்பட்ட யாவரையும் தூக்கிவிடுகின்றார். பல்லவி. ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். Alleluia, 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 Alleluia. நம்மிடையே பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. துயலுக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 31-37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும் ஊருக்கு சென்று ஓய்வு நாள்களில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீ ஆவியான பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழச் செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழக்காமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லாரும் திகைப்படைந்து எப்படி பேசுகிறார் பாருங்கள். அதிகாரத்தோடும் வல்லமையோடும் தீ ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார். அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறமெங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கண்களை மூடி பக்தியோடு நாம் செபிப்போமாக. கடவுளுக்கு உரியவர்கள் தங்களுடைய வாழ்க்கையினால் கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறார்கள். அன்றாட வாழ்வின் செயல்களால்
கிறிஸ்துவை அறிவிக்கிறார்கள். கிறிஸ்துவின் மதிப்பீடுகளின்படி வாழ்வதின் வழியாக மனிதத்தையும் புனிதத்தையும் இந்த உலகத்தில் விதைக்கிறார்கள், வளர்க்கிறார்கள். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த அதிகாலை பொழுதினில் நீ செய்கின்ற எல்லா நன்மைகளுக்கு நன்றி கூறி இந்த நாளின் இறை ஆசிருக்காக ஜெபிக்கின்றோம். இதோ உம்முடைய அருளை ஆசீரை மிக அதிகமாக பெற்றுக்கொள்ளுகிற நாளாக இந்த நாள் அமைய எங்களுக்கு துணை புரிவீராக. இன்றைய நாளினுடைய புனிதர் புனித பெரிய கிரகோரியோடும் கோடி அற்புதரான புனித அந்தோனியாரோடும் இதோ அவர்களுடைய உன்னதமான பரிந்து பேசுதலின் வழியாக நாங்கள் செபிக்கிற வேளையில் எங்களின் மன்றாட்டுக்கு குரலுக்கு ஜபங்களுக்கு நீர் செவிசாய்த்தருளும். உமது சாட்சியாக நாங்கள் வாழ ஆண்டவரே இந்த நாள் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணரச் செய்தருளும். உம்முடைய மதிப்பீடுகளின்படி வாழ்ந்து உம்மை பிரதிபலிக்கின்ற நல்ல கிறிஸ்தவர்களாய் வாழ வரம் வேண்டி செபிக்கின்றோம். ஆமீன். நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் அருளும் அமைதியும் மகிழ்ச்சியும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, தீய ஆவிகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சரியாக அடையாளம் கண்டுகொள்ளுகின்றன. நீர் யார் என எனக்கு தெரியும், நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர். ஐயோ நாசரேத்து இயேசுவே, உமக்கு இங்கு என்ன வேலை, எங்களை ஒழித்து விடவா வந்தீர் என்று அசுத்த ஆவிகள் தீய சக்திகள் அலறுவதை பார்க்கிறோம். பல இடங்களில் நாமும் கூட போறோங்க, கோவிலுக்கு போறோம், அலுவலகங்களுக்கு போறோம், பள்ளி கல்லூரிகளுக்கு போகிறோம், வாகனத்தில் பயணம் செய்கிறோம், நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம். அப்படி நாம் சந்திக்கிற போது நம்முடைய மனநிலை என்ன, நம்முடைய செயல்பாடுகள் நடவடிக்கைகள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, நம்மை குறித்து பிறர் எந்த பார்வையோடு பார்க்கிறார்கள். நாம் ஒரு நல்ல சக்தியா அல்லது தீய சக்தியா சிந்தித்து பார்க்க வேண்டும். குடும்பத்தில் கூட நாம ஒரு தீய சக்தியா இருக்கலாம், பங்கில் நாம் ஒரு தீய சக்தியாக இருக்கலாம், நாம் பணி செய்கின்ற அலுவலகத்தில் நாம் ஒரு தீய சக்தியாக இருக்கலாம். அந்த தீய சக்தி என்பது நம்முடைய செயல்பாடுகள் தான், நம்முடைய செயல்பாடுகள் தான். கவனத்தோடு எச்சரிக்கையோடு நம்முடைய செயல்பாடுகளை நாம் நகர்த்த வேண்டும். அன்புக்குரியவர்களே, தூய ஆவியானவருடைய வல்லமை நமக்குள் இருந்தால் எப்படி அந்த தீய ஆவிகள் கிறிஸ்துவை சரியாக அடையாளம் கண்டுகொண்டனவோ அதுபோல இந்த உலக மக்களிடையே நாம் வாழ்கிறோம். இந்த உலக மக்களும் கூட நம்மை யார் என்பதை சரியாக அடையாளம் கண்டுகொள்வார்கள். நம்முடைய நடத்தையின் வழியாகத்தான், நம்முடைய செயல்களின் வழியாகத்தான் அதை நாம் வெளிப்படுத்த முடியும். நீர் யார் என எனக்கு தெரியும். நீர் அன்பு உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர், நீர் மன்னிப்பவர், நீர் உதவி செய்பவர், நீர் உண்மையோடு நீதியோடு நடந்து கொள்பவர் என்று நம்மை ஒருவர் அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிப்பவர்களாக இருக்க முடியும், கிறிஸ்தவர்கள் என்பதில் அர்த்தம் காண முடியும். இதை சர்வசாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்துவிட முடியாது. நாம் பலவீனமானவர்கள், நம்மால் இந்த உலகத்தின் தீய சக்திகளை வீழ்த்திவிட முடியாது. பிறகு எப்படி ஃபாதர் இது சாத்தியமாகும், தூயாவியினுடைய வல்லமையினால்தான். அதை இன்றைய முதல் வாசகம் ஆழமாக வலியுறுத்தி சொல்கிறது. தூய ஆவியை கடவுளிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தூய ஆவியானவர் கற்றுத்தருகிற சொற்களையே நாம் பேச வேண்டும். தூய ஆவியானவரே அனைத்தையும் துருவி துருவி ஆராய்கின்றார். கடவுளின் ஆழ்ந்த எண்ணங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். மனிதரின் உள்ளத்தில் இருப்பதை
அவரால் அன்றி வேறு எவரும் அறிந்து கொள்ள முடியாது. நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவின் மனதை கொண்டுள்ளோம். நம்முடைய மனம் கிறிஸ்துவின் மனநிலையை ஒத்ததாக இருக்க வேண்டும். நம்முடைய செயல்பாடுகள் கிறிஸ்துவை அறிவிக்கின்றனவாக இருக்க வேண்டும். இதை வலியுறுத்தி சொல்கிறது இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை. இதற்கு மிகச்சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்தவர்தான் இன்றைய நாளினுடைய புனிதர், புனித பெரிய கிரகோரியார். கிபி 540 ரோமையில் பிறந்தவர். கிறிஸ்தவ வழிபாட்டின் தந்தை என்று அவர் அழைக்கப்படுகிறார். கிறிஸ்தவ வழிபாட்டை சீரமைத்து ஒழுங்குபடுத்தியவர் இந்த திருத்தந்தை தான். திருச்சபையினுடைய தந்தையருள் ஒருவராகவும் மறை வல்லுநராகவும் போற்றப்படுகிறார். இறந்த உடனேயே மக்களுடைய பலத்த ஆதரவு இவருக்கு இருந்ததனால உடனடியாக இவருக்கு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இசை அமைப்பாளர்கள், பாடகர்கள், மாணவர்கள், ஆசிரியர்கள் இவர்களின் பாதுகாவலராக புனித பெரிய கிரகோரியார் கருதப்படுகிறார். கிறிஸ்துவை அறியாத மக்களுக்கு நற்செய்தி அறிவிப்பதில், கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை விதைப்பதில் அளவில்லா ஆனந்தம் கொண்ட ஒரு அற்புதமான திருத்தந்தையாய் அவர் விளங்கியிருக்கிறார். சிசிலி என்ற தீவில் பல துறவர மடங்களை தொடங்கி இறைப்பணியை ஊக்குவித்தவர், வளர்த்தவராக திருத்தந்தை திகழ்கிறார். எளிமையும் தொண்டு மனப்பான்மையும் ஏழை எளியவர்கள் மீது மிகுந்த பற்றும் கொண்டு வாழ்ந்தவராய் திருத்தந்தை அறியப்படுகிறார். ஆம், அன்பிற்குரியவர்களே, இப்படிப்பட்ட சேவை உள்ளத்தோடு பிறர் நல பாங்கோடு வாழ்ந்ததனால்தான் புனித பெரிய கிரகோரியாரை தாயாம் திரு அவை தந்தையருள் ஒருவராக மறை வல்லுநராக கொண்டாடுகிறது. ஆம், நாமும் கிறிஸ்துவை தாங்கி வாழ்கிற போது, அந்த கிறிஸ்துவின் மதிப்பீடுகளை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் வெளிப்படுத்துகிற போது நம்மை சுற்றி உள்ளவர்கள் கூட சரியாக நம்மை அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். நாம் யார், தூய ஆவியின் வல்லமையை பெற்றவர்களா, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளா என்பதை சரியாக அவர்கள் அடையாளம் கண்டுகொள்கிறார்கள். ஒருவேளை தீய சக்தி நமக்குள் இருந்து செயலாற்றுகிறதென்றால் இயேசுவினுடைய வல்லமையான வார்த்தையின் வழியாக அந்த தீய சக்தியை விரட்டியடிப்போம். வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ. நமக்குள் இருக்கின்ற தீய சக்திகள் வெளியேற வேண்டும், தீய பழக்க வழக்கங்கள் வெளியேற வேண்டும், நமக்குள் இருக்கின்ற கெட்ட நடத்தைகள் வெளியேற வேண்டும். இந்த பிசாசுகளை ஒழித்து விட்டால்தான் தூய ஆவியானவர் நமக்குள் இருந்து செயலாற்றுவதை நம்மால் உணர முடியும். அத்தகைய வரங்களையும் கொடைகளையும் வேண்டி தூய ஆவியின் வல்லமைக்காக இன்றைய நாளில் இறைஞ்சுவோமாக. ஆமீன். கையளிக்கின்றே நிறைவா, எந்த மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. வாழ்க்கையை விட எந்த வலமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எந்த வலமையை விட உந்தன் அருள் நிறை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உம்மை வாழ்த்துவது எல்லா வரங்களையும் விட மேலானதே. கையளிக்கின்றே நிறைவா, எந்த மெய்ப்பொருளாவி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே நிறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர், தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, திருப்பலியின் வழியாக அனைத்துலகின் பாவங்களை மன்னிக்க திருவுளம் கொண்டு உம்மை வேண்டுகின்றோம். அதனால் புனித கிரகோரியின் விழாவில் நாங்கள் கொண்டு வரும் காணிக்க எங்களுக்கு பயனளிக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ. அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று பலமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றேன். ஆகவே ஆண்டவரே, வானக தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரின் இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோ. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் இக்கிணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணின் சுமக்குழியும் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டிற நினைவே மக்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தாலும் எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராய ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர் தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இருந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுகோளின் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியாவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் முக்கொந்தவர்களாக இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வை பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தே துமரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென, ஆமென். இயேசு ஆண்டவர் கற்றுத்தந்த ஜெபத்தை இணைந்து நாம் ஒரு குடும்பமாய் ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உம்மதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன். என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கும் ஒழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதி முற்றுமையும் அளித்தரள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே, ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவர் தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் இருந்தல்ல, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிவிடும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வதாக. ஆமீன். Thank you.
கையளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளி ஏற்றவே எழுந்து வாருமே வாழ்வை அளிக்கும் வல்லவா தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. திருவிருந்துக்கு பின் ஜபம். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திரு உடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சி ஊட்டும், கிறிஸ்துவின் விலாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாயும், திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடம் இருந்து என்னை பிரிய விடாதே, தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேலை என்னை அழைத்தருளும், உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும், புனிதர்களோடு எக்காலம் உம்மை புகழ செய்யும். ஆமேன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரை நோக்கிய ஜபம். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலைச்சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களுக்கு அளித்தீரே. அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். கோடி அற்புதரான புனித அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான ஊழியரை ஆண்டவர் தம் வீட்டுக்கு தலைவராக ஏற்படுத்தினார். அதனால் அவர் அவர்களுக்கு வேளா வேலை படியளப்பார். ஜெபிப்போமாக்கு. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகிய கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித கிரகோரியின் விழாவில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. இயேசுவின் அன்பு சீடர்களாய் வாழ சென்று வாழுங்கள். வாழ்க்கை பணி தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. தாவீதின் குலமலரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மாரடங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரி சிறிதில்லா காத்திருந்தார். இறைவனே முதலில் உனை தெரிந்தார், கரி சிறிதில்லா காத்திருந்தார். மறையவர் புகழும் மாமரியே, கரை சேர்ப்பதுவே உன் பணியே. தாவீதின் குலமலரே ஒளி தாங்கிடும் மகள் விளக்கே, ஏமை காத்திடும் மாரடங்கே, அருள் சுரந்திடும் தேன் சுளையே. தாவீதின் குலமலரே.